வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜீரோ ட்ரீம்ஸ். உங்களோட பேசிட்டு இருக்கிறது மகாகிருஷ். நம்ம இன்னைக்கு என்ன கதை கேட்க போறோம்னா, ரபீந்திரநாத் தாகூர் அவர்களால் ஒருங்க நாடகமா வடிவமைக்கப்பட்ட சித்ரா. ஒருங்க நாடகமா அப்படின்னா என்னன்னு தானே கேக்குறீங்க. ஒரு முழு நீல கதையோட ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதையே ஒரு சிறிய முழுமையான நாடகமா வடிவமைத்து தருவதுதான் ஓரங்க நாடகம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதையான சித்ரா மகாபாரதம்ங்கிற பெரிய கடல்லிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய முத்து. இந்த மகாபாரதத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு நான்கு மனைவிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் மூன்றாவது மனைவி தான் சித்ராங்கதா. இவர்களுடைய காதலை மையமா வச்சு அத்துடன் தன்னுடைய கற்பனை திறனையும் சேர்த்து சித்ராங்கிற நாடகமா வடிவமைச்சிருக்காரு ரபீந்திரநாத் தாகூர். இவர் இந்த கதையை 1913 ஆங்கில மொழியில வெளியிட்டிருக்காரு. இதை தமிழ்ல மொழிபெயர்த்து இன்னைக்கு உங்களுக்கு நான் கதையா சொல்ல போறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட கதாநாயகி தான் சித்ரா. ஒரு மரத்துக்கு கீழே ரொம்ப சோகமா உட்காந்துருக்கா. தன்னை தானே அடிச்சுக்கிறா. பக்கத்துல இருக்கிற கல்லுல போய் முட்டிக்கிறா. கடவுளே என்னை காப்பாத்து அப்படின்னு கத்தி கத்தி அழுதுட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? அப்பா அவளுக்கு முன்னாடி இரண்டு கடவுள் காட்சி தராங்க. வசந்தா இளமையின் கடவுள், மதனா காதலின் கடவுள். இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா, ரபீந்திரநாத் தாகூர் அவர்களால் கற்பனையில் சித்தரிக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். ஏ பெண்ணே, நீ யார்? உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதற்காக இப்படி அழுதுட்டு இருக்க சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சித்ரா தன்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னுடைய பெயர் சித்ரா. நான் இந்த மணிப்பூரை ஆட்சி செஞ்சுட்டு வர்ற அரசர் சித்திரவாகனுடைய ஒரே பொண்ணு. என்னுடைய தந்தைக்கு அப்புறம் இந்த மணிப்பூரை ஆட்சி செய்ய ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஆனால் அவருக்கு பிறந்தது நான் மட்டும்தான். ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா அதை எப்படி வளர்த்திருப்பாரோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் என்னை வளர்த்தாரு. ஒரு பெண்ணுக்கான மென்மையே என்கிட்ட இல்லை. ஒரு ஆண்மகனைப் போல வீரத்திலும் விவேகத்திலும் மிகச்சிறந்தவளாக என்னை வளர்த்தாரு. வில், வேல், வாள், குதிரை ஏற்றம், போர் பயிற்சி அப்படின்னு எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நானும் கத்துக்கிட்டு மிகச்சிறந்த வீராங்கனையா வளர்ந்து வந்தேன். பெண்களுக்கே உரிய எந்த ஒரு குணமும் உங்ககிட்ட இல்லவே இல்லையே அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் கூட என்ன கேலி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் என்னுடைய தந்தை என்ன வளர்த்தாரு. இது என்னுடைய தவறா சொல்லுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட கேக்குறா சித்ரா. சரி பெண்ணே, இப்ப நீ ஏன் அழுதுட்டு இருக்க? அதற்கான காரணத்தை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்க சித்ரா தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். கண்ணில் படுற எல்லா விலங்குகளையும் ஒரு நொடி பொழுதுல வேட்டையாடிடுவேன். இப்படி ஒரு தடவை காட்டில் ஒரு அழகான மானை பார்த்தேன். ஆனால் அது என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிச்சு. நானும் குதிரையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த மான் பின்னாடியே துரத்திக்கிட்டே போனேன். அப்படி நான் போயிட்டு இருக்கும்போது நான் போகிற வழியை மறைச்சு ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தாரு. ஒரு பார்க்கறக்கு ஒரு தவசி மாதிரி இருந்தாரு. நான் அவரை எப்படி எழுப்பினேன் தெரியுமா? என்னுடைய வில்லிலிருந்து வெளிப்பட்ட அம்பு அவர் மீது பட்டு அவர் ரொம்ப கோபமாக எந்திரிச்சாரு. நான் கூட அவருடைய கோபத்தை பார்த்து என் கூட சண்டை போட போறாருன்னு நினச்சேன். ஆனால் அவர் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்பி போயிட்டாரு. நான் அவரை கூப்பிட்டு நீங்கள் யார், இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் தன்னுடைய நாமம் அர்ஜுனன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்னுடைய நாடு வீடு எல்லாவற்றையும் துறந்து துறவரம் மேற்கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடி செல்லவே இங்கு வந்தேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய தந்தை என்னை ஒரு ஆண்மகனை போல வளர்த்திருக்காரு. எனக்குள்ள எந்த ஒரு பெண்மைக்கான குணமுமே இல்லை. ஆனால் அவரை முத முதல்ல பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. ஒருவேளை அதுக்கு பேர் தான் காதலோ என்னமோ. ஆனால் அவர் என்னை திரும்பி கூட பார்க்கவே இல்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது ஏன்னு கூட எனக்கு தெரியல அப்போ. ஒருவேளை நான் பார்க்கறதுக்கு ஆண்மகனை போல இருக்கிறதுனால தான் அவர் என்னை திரும்பி கூட பார்க்கலையும் என்னமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருந்தேன். அன்னைக்கு இரவு முழுவதும் நான் தூங்கவே இல்லை. என்ன அறியாமலேயே அவரை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் எப்படியும் அவரை கண்டுபிடிச்சி என்னோட காதலை சொல்லிடணும் அவர்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணேன். ஒரு பெண் மாதிரியே உடையணிந்து ரொம்ப அழகாக என்னை மாற்றிக்கிட்டு அவரை தேடிக்கிட்டு போனேன். ஒரு வழியாக அவரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு. அன்பே அப்படின்னு நான் கூப்பிட்டேன். அவர் எந்திரிச்சு திரும்பி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் திரும்பி போனார். நான் திரும்பவும் அவரை கூப்பிட்டேன். என்னுடைய பெயர் சித்ரா. நான் இந்த மணிப்பூரை ஆட்சி செய்யும் அரசரின் ஒரே மகள். நேற்று காட்டில்
முதல்ல நான் உங்களை பார்த்தப்பையும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு திருமணம் அப்படின்னு ஒன்று நடந்தால் அது உங்கள் கூட தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா, என்னை திருமணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அவர் மறுத்துட்டாரு. நான் இப்போ துறவரத்தில் இருக்கேன், என்னால் உங்களை மட்டும் இல்லை வேறு எந்த பெண்ணையுமே திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நான் எதற்காக அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு உங்களால் இப்போ புரிஞ்சுக்க முடியுதா? எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சித்ரா கேட்குறான். பெண்ணே கவலைப்படாதே, நாங்கள் இரண்டு பேரும் உனக்கு உதவி செய்யலாம் என்று முடிவெடுத்து விட்டோம். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். சில நாட்களுக்கு மட்டும் இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு பேரழகி மாதிரி என்னுடைய உருவத்தை மாற்றி கொடுங்கள் அப்படின்னு வரம் கேட்குறான். கடவுள் மதனாவும் வசந்தாவும் நீ கேட்ட வரத்தை உனக்கு ஒரு வருட காலம் மட்டும் தருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு பேரழகியாக மாற்றிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அது ஒரு அழகான ஏரி, சில்லின்ற காற்று, பறவைகளுடைய ரீங்காரம், இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு அங்கே உட்கார்ந்துருக்கிறது யாருன்னா அர்ஜுனன். அந்த ஏரியிலிருந்து விழுகிற தண்ணீரை தன்னோட இரண்டு கைகளையும் அள்ளி குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த தண்ணியில் ஒரு பிம்பம் தெரியுது. அது யாருடைய பிம்பம்னா சித்ரா, பழைய சித்ரா இல்லைங்க, பேரழகி சித்ரா. மை தீட்டாமலேயே அழகான இரண்டு கருவிழிகள், சாயம் பூசாமலேயே சிவந்த உதடுகள், காற்றை வருடி கொண்டிருக்கும் கார்கூந்தல், இதையெல்லாம் பார்த்து ஒரு நிமிடம் அவனை அறியாமலேயே அவனுக்குள் காதல் பிறக்க ஆரம்பிக்கின்றது. ஆனால் திரும்பி பார்த்தா அங்கு யாரையுமே காணோம். ஒரு அழகான தேவதை விண்ணை துளைத்து கொண்டு கீழே இறங்கி வந்து திரும்பவும் மண்ணை துளைத்து கொண்டு மறைந்து போனது போல ஒரு காட்சி. அந்த அழகிய பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னுடைய பயணத்தை தொடங்குறான் அர்ஜுனன். ஏ பெண்ணே, நீ யார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சித்ராவை பார்த்து கேட்கிறான் அர்ஜுனன். நான் தேடிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா உலகின் மிகச்சிறந்த வில்வித்தை வீரன். ஆனா நான் இதுவரைக்கும் அவரை பார்த்ததே இல்லை, எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் இந்த நாட்டில் தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சிது, அதனால தான் அவரை தேடிக்கிட்டு வந்தேன். ஆனால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அவருடைய முகத்தை ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லை. அவருடைய திருநாமம் அர்ஜுனன் அப்படின்னு சொல்கிறா சித்ரா. அதை கேட்டு சிரித்த அந்த தவசி, அது வேற யாருள்ள நான் தான் அப்படின்னு சொல்கிறான். யாரையுமே திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சபதத்தை ஏற்றுக்கிட்டு புண்ணிய நதி எங்கெங்கே இருக்கோ அங்கேயெல்லாம் போய் நீராடி விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் துறவரம் பூண்டு நான் இங்கே வந்தேன். இப்போ இந்த நிமிஷம் அந்த சபதத்தை மீறினா என்ன தப்புன்னு தோணுது. நீ அவ்வளோ அழகா இருக்க அப்படின்னு அவள் அழகில் மயங்கி பேசுகிறான் அர்ஜுனன். அன்னைக்கு நான் வந்து என்னோட காதலை சொன்னப்போ அர்ஜுனன் ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பேரழகி மாதிரி உருமாறி வந்திருக்கிறேன். ஆனால் அர்ஜுனன் நான் என்னுடைய காதலை சொல்லாமலேயே அவனே வந்து என்கிட்ட சொல்கிறான். அப்போது அவன் காதலிக்கிறது இந்த பேரழகி சித்ராவைத்தான், அந்த பழைய சித்ராவை கிடையாது அப்படின்னு யோசிச்சு கோவப்பட்டுக்கிட்டு அங்கிருந்து அவ போயிடுறான். அவனும் பின்னாடியே போறான். அந்த இரவு முழுவதும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே கழிக்கிறாங்க. மறுநாள் காலையில சூரியன் உதயமாகுது. அவளுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. திரும்பவும் போய் கடவுளை வேண்டறான். மதனாவும் வசந்தாவும் அவளுக்கு காட்சி தராங்க. கடவுளே, எனக்கு இந்த உருவம் வேண்டவே வேண்டாம், திரும்பவும் என்னை பழைய உருவத்துக்கே மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறா. ஆனால் கடவுள், நான் தந்த வரத்தை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒரு வருட காலம் வரைக்கும் நீ இதே உருவத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க. அவளுக்கு வேற வழி எதுவுமே இல்லை. சரி, இன்னும் ஒரு வருட காலம் இந்த உருவத்திலேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறா. சித்ராவும் அர்ஜுனனும் திருமணம் செஞ்சுக்காமையே தன்னுடைய நாட்களை ஒன்னாவே கழிக்கிறாங்க. ஒரு நாள் அர்ஜுனன், நீ யாரு, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய தாய் தந்தை யார் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சித்ரா, இந்த இயற்கை தான் என்னுடைய தாய் தந்தை, இந்த மரங்கள் தான் எனக்கு உணவளிக்கின்றன, எனக்கு எந்த பெயரும் கிடையாது, உங்களுக்கு எந்த பெயர் பிடிக்கின்றதோ அப்படியே என்னை அழையுங்கள் அப்படின்னு சொல்றா. காலங்கள் உருண்டோடுகின்றன. இன்று இரவுதான் அவள் பேரழகியாக இருக்கும் கடைசி நாள். நாளைக்கு விடிஞ்சதுன்னா அவள் மறுபடியும் பழைய சித்ராவா மாறிடுவா. அவன் மனசுக்குள்ள என்னென்னமோ குழப்பங்கள், என்ன செய்யறதுனே புரியல. அந்த சமயத்துல அந்த ஊர் மக்கள் அர்ஜுனனை பார்க்க வர்றாங்க. எங்களுடைய பகுதியில நிறைய திருடர்கள் ஊடுருவி எங்களுடைய எல்லா பொருட்களையும் திருடிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு சித்ரா, அதாவது இந்த நாட்டு இளவரசி,
எங்களுக்கு பக்க பலமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்கள காணோம். இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம் மாதிரி வந்து உதவி செய்யணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஊர் மக்கள் அனைவரும் சித்ராவை பற்றி சொல்ல அவள் அவ்வளோ பெரிய வீராங்கனையா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படியே மெய்சிலிர்த்து போகிறான் அர்ஜுனன். சரி கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட போய் சொல்கிறான். ஆனால் சித்ராவோ, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் சண்டை போடலாம், நானும் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாளை எடுத்து அப்படியே சுத்துறா. அதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரே அதிர்ச்சி. உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் சாதுவாக இருந்தேன், இப்போ ஒரு ஆண்மகனை போல திடீர்னு வாளை எடுத்து இப்படி சுத்துறையே அப்படின்னு கேட்க அவ உடனே அழுக ஆரம்பிக்கிறான். கண்களில் கண்ணீர் தேங்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா சித்ரா. அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படியெல்லாம் பேசுற, என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு கேட்க, எந்த இளவரசிக்கு பதிலாக அவ இல்லைன்னு திருடர்களை பிடிக்க நீங்கள் போறீங்களோ அந்த இளவரசி சித்ரா வேற யாரும் இல்லை, நான் தான் இந்த மணிப்பூரை ஆட்சி செய்யும் சித்ரவாகனுடைய ஒரே மகள் சித்ரா அப்படின்னு சொல்றா. அவ தன்னுடைய உண்மையான முகத்தோட வந்து அர்ஜுனன் கிட்ட காதல சொன்னதும் அர்ஜுனன் நிராகரிச்சது. கடவுள்கிட்ட வரம் கேட்டு ஒரு வருட காலத்திற்கு மட்டும் தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டது. இப்போ பேரழகி சித்ராவா அவன் முன்னாடி நிற்கிறது அப்படின்னு மொத்த கதையும் சொல்லி முடிக்கிறா. அவ சொல்லி முடிக்கிற அதே நேரத்துல அவளுடைய பழைய உருவம் திரும்ப வந்துடுது. அது மட்டும் இல்லைங்க, நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன், நீங்க அப்பா ஆக போறீங்க, இதுதான் என்னுடைய உண்மையான தோற்றம், இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன் அப்படின்னா உங்க மேல இருக்கிற காதல்னால தான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, என்னையும் என்னுடைய குழந்தையையும் ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேக்குறா சித்ரா. இந்த ஊரே போற்றும் வீராங்கனை நீதானா, இத்தனை நாள் நான் உன் கூட தான் வாழ்ந்தேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கவலைப்படாத, நான் உன்னை ஏத்துக்கிறேன். நம்மளுடைய குழந்தைய பத்தி கவலைப்படாதீங்க, நான் எனக்கு தெரிந்த எல்லா கலைகளையும் அவனுக்கு கத்து கொடுத்து இன்னொரு அர்ஜுனனா இந்த உலகத்துக்கு காட்டுவேன். கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கும் சித்ராவை பார்த்து என்னுடைய வாழ்க்கை முழுமையடைந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சித்ராவோட நெத்தியில ஒரு முத்தம் கொடுக்க இந்த கதை இனிதே முடிவடைகின்றது. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.